நான் ஒரு தடவை ஏதோ சொல்லிட்டாருன்றதுக்காக நான் திட்டேன் அந்த மாதிரி அவர் ரூம்லேருந்து வெளில வந்து வெளில பசங்க கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி என் பொண்ணு என்னை திட்டிட்டா என் பொண்ணு என்னை திட்டிட்டா என் பொண்ணு என்னை திட்டிட்டாங்க எல்லோரும் எனக்கு கீழேருந்து இப்படி பார்க்குறாங்க பர்பிளில் ஒரு மாதிரி செக்டு ஷர்ட் இருக்கும் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ தான் அந்த அந்த ஷர்ட்டு தான் ஒரு மாதிரி வந்து எல்லோருமே எல்லாருமே இன்ஸ்டியூட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தாங்க அவர் என்ன பண்ணார் போட்டுட்டு ஈகர் சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து என்னால் அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியல ஏன்னா எனக்கு அந்த மெமரிஸ் வந்து இருந்துட்டே இருந்துச்சு என்னால் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு ஆக்டிங்ல இருந்து டைரக்ஷன்ல இருந்து எடிட்டிங்ல இருந்து எல்லாமே போயிட்டு ஆக்டிங் எனக்கு தெரியுது அதுவும் எனக்கு போதும் இதை வச்சு நான் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன் இப்போ எல்லாருமே கேட்பாங்க நீங்க ஏன் டேரக்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி என்னால் எடுத்த உடனே போயிட்டு ஒரு ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணி நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இது பண்ணி எல்லாமே வந்து உடனே பண்ண முடியாது பிகாஸ் நான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால ஒன்று ஆக்டிங்ல இரு இல்லை டேரக்ஷனில் இரு நீ ஏன் ரெண்டுமே இருக்க அப்படிங்க ஏன் ரெண்டும் இருக்க கூடாதா இருக்கலாமே இப்போ இருக்க டேரக்டர்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல எஸ் ஜெய் சூர்யா சார் எல்லாருமே பண்றாங்கல்ல ஆக்டிங் பண்றாங்க டேரக்ஷனும் பண்றாங்க அதே மாதிரி தான் நான் பண்றேன் ஏன் அவர் பொண்ணு பண்ண ஏற்றுக்க மாட்டீங்களா அவர் பார்க்க போனேன் அவங்க இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா இருக்காங்க ஆப்வியஸ்லி நம்மளுக்கு என்ன நடக்கும் அவங்க உள்ள இருந்துட்டு இல்லைன்னு சொல்லுவாங்களா அதான் நடந்துச்சு அவர் இருந்ததுனால என் மேல இருந்துச்சு அவர் இல்லைங்கிறதுனால அவர் தான் அவர்தான் இல்லை இல்லை சாரு உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கும் போது உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்ற இதுவும் இருக்குது மேம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க உங்கள் ஃபேமிலி பற்றி அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க என்னோடய ஊர் செங்கல்பட்டு அங்கே தான் இருந்தோம் அப்பா டூ தௌசண்ட் எயிட்டில் இறந்துட்டாங்க இறந்த பிறகு நான் அப்போ படிச்சுட்டு தான் இருந்தேன் நான் அப்பா இருக்கும்போது செவன்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் அந்த இதில் தான் இருந்தேன் தம்பி இருந்தாங்க நாங்கள் நாலு பேர் தான் அதுக்கப்புறம் அம்மா தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாங்க நான் சும்மா வந்து யதார்த்தமாக கேட்கும் தான் அவங்க அந்த மாதிரி எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க தான் ஸ்டெப் எடுத்தாங்க அம்மா தான் ஸ்டெப் எடுத்தாங்க எல்லார் வீட்லையும் இல்லை இல்லை அப்படின்வாங்க பட் அம்மா தான் ஸ்டெப் எடுத்தாங்க அவங்க தான் கூட்டி போய் அப்பாட்டை வந்து காட்டினாங்க அவங்க ஏதேதோ கான்டாக்ட் பிடிச்சி எப்படியோ வந்துட்டு அப்பாட்டை வந்தாங்க வந்த பிறகு நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே சென்னைக்கே வந்துட்டேன் நான் வந்துட்டு மா ஸ்டடீஸ் எல்லாமே கரஸ்பாண்டிங் தான் ஏன்னா என்னால் அங்கே இருக்க முடியல கொஞ்ச நாளில் தம்பி தவறிட்டனால நான் அப்பாவே கூப்பிட்டுக்கிட்டாங்க வேணா நீ அங்கே இருக்காத உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீ வந்து என் கூட இருல்லிவிட்டு அப்பாவே இங்கே கூப்பிட்டுக்கிட்டாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் அப்பா இறந்தாங்க அப்பா இறந்த உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா சென்னையில் இருக்கிறதே அவர் எனக்கு தெரிஞ்சதே அவர் ஒருத்தவர் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் வந்து ஏதோ ஒரு கான்டாக்ட் வச்சுட்டு ஸ்ரீகர் சார்கிட்ட ஒர்க் இருந்தேன் அப்போ வந்து என்னால் அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியல ஏன்னா எனக்கு அந்த மெமரிஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு என்னால் ஹோல்ட் பண்ணவே முடியல அந்த இடத்துல டெய்லி நான் அந்த இதை தான் தாண்டி போகிறேன் அந்த இடத்துக்கு தான் போகிறேன் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுதுன்னு அந்த டைமில் எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் ஜாப் விட்டுட்டு அதுக்கப்புறம் டேரக்ஷன் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டேரெக்ஷன் ஏரியா ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ தான் நாள் கொத்து அதில் தான் ஒர்க் பண்ணேன் அதே ப்ரொடக்ஷனில் உள்கொத்துன்னு ஒரு மூவி பண்ணாங்க அதுலேயுமே ஒர்க் பண்ணேன் ஸோ அப்படியே படிப்படியாக வந்து டைரக்ஷன் போயிட்டு இப்போ வந்து ஆக்டிங் வந்திருக்கேன் பட் எனக்கு என்னென்னா இப்போ ஏன் ஆக்டிங் வந்தேன் அப்படின்னா அப்பா வந்து சொன்னாங்க நீ ஒரு நல்ல ஆக்ட்ரஸாக வரணும் நீ வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் வாங்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க நான் வந்ததுமே ஆக்டிங்க்காக தான் பட் இருந்தாலுமே அப்பா தான் சொன்னாங்க நீ வந்து ஒரு எப்படி சொல்கிறது பிஹைண்ட் த கேம் நீ வந்து ஒரு இது வச்சுக்கணும் அப்போ தான் வந்து உன்னால் இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் எடிட்டிங் டெரக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு நான் வந்து எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் நம்ம ஆனாலுமே அது வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்குமே அவரோட பேர் கேட்டால் ஒரு ஸ்டெப்பு ஒரு பயம் இருக்கும் ஓகே லெஜெண்ட் அவர் அப்படின்ற பயத்தோட கலந்து வந்து மரியாதையும் இருக்கும் அவர் மேலே ஸோ அவர் கூட ஒரு அஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணிருக்கீங்க நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருப்பார் நிறைய பேசியிருப்பீங்க அவர் இல்லைன்னதுக்கு அப்புறமா இந்த சினிமா நமக்கு வேணுமா அந்த துறை நமக்கு வேணுமானு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா இல்லை இதை தாண்டி எனக்கு சினிமா வேணும் கண்டினியூ பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன நான் யோசிச்சிருக்கேன் அப்பா இறந்த அடுத்த நாளே வந்து நான் ஊருக்கு போயிட்டேன் என்னால் அங்கே இருக்க முடியல அடுத்த நாளே ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நினைக்கிறேன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் வந்து சும்மா தான் இருந்தேன் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அங்கே போய் என்ன பண்ணுவேன் எதுவுமே தெரியாது சென்னை புதுசு என்னோட ஏஜே ஃபிஃப்டீனோ சிக்ஸ்டீனோ தான் ஸோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இதுவாக இருந்தேன் பட் அதுக்கப்புறம் நான் யோசிக்கும் போது எனக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு தான் வந்து நிறைய இது பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஓகே என்னென்ன இருந்தாலும் வாங்க சினிமா பார்த்துக்கலாம் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்பவும் வந்து அவர் சொன்னாரு இல்ல சொல்லியிருக்காரு இந்த மாதிரி என்னோட பேர் யூஸ் பண்ணாத தப்பாகவும் இருக்கும் நல்லதாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெட்டர் யூஸ் பண்ணாம நம்ம பண்ணுவோம் ஏன்னா எனக்கு என்னோட டேலண்ட் ஒன்று இருக்கு எனக்கு டேலண்ட் இருக்குங்கிறத அவர் நம்பினதுனால தான் அவர் என்னை வந்து இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க ஸோ ஓகே எனக்கு என் மேலே டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு சரி ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு 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 ஸ்டெப்பாக ஓகே பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு ஆக்டிங்கிலேருந்து டேரக்ஷன்லேருந்து எடிட்டிங்கிலருந்து எல்லாமே போயிட்டு எனக்கு டேரெக்ஷன் ஆக்ட் எடிட்டிங் நாலேஜ் இருக்குது அது எனக்கு போதும் ஆக்டிங் எனக்கு தெரியுது அதுவும் எனக்கு போதும் இதை வச்சு நான் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து நான் ஒரு விஷயம் நான் இப்போ எல்லாருமே கேட்பாங்க நீ ஏன் டேரக்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீ டேரக்ஷன் டேரக்ஷன் டீம்ல தான் நான் இருந்தேன் ஏன் டேரெக்ஷன் பண்ணலை டேரக்ஷன் பண்ணலாம் தப்பு இல்லை நான் இப்பயும் என்னால் பண்ண முடியும் என்னன்னா இப்ப இருக்க சினிமா அந்த மாதிரி இல்லை இல்லை என்னால எடுத்த உடனே போயிட்டு ஒரு ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணி நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இது பண்ணி எல்லாமே வந்து உடனே பண்ண முடியாது பிகாஸ் நான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பட் எனக்கு அதை தாண்டி வந்து நான் ஒரு டைரக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆக்டராக வந்துட்டு என்னை வந்து எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நான் வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் வந்து எனக்கு எனக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் அது ப்ரொடியூசர் நான் அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஆக்டரை அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும் ஏன் நான் கூட நடிக்கலாம் அது பிரச்சனை இல்லை பட் எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆக்டிங் ரொம்ப ஆக்டிங்காக தான் வந்தேன் ஆக்டிங் நம்ம பண்ணுவோம் அதுக்கப்புறம் டேரக்ஷன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் டேரக்ஷனும் பண்ணுவேன் எல்லாருமே கேட்பாங்க ஏன் ஒன்று ஆக்டிங்கில் இரு இல்லை டேரெக்ஷனில் இரு நீ ரெண்டுமே இருக்க அப்படிங்க ஏன் ரெண்டும் இருக்கக்கூடாதா இருக்கலாமே எனக்கு ரெண்டுத்துலையுமே டேலண்ட் இருக்குது நான் பண்ணுவேன் என்னால் இதையும் பண்ண முடியும் இதையும் பண்ண முடியும் ஏன் இப்போ இருக்க டேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல எஸ் ஜே சூர்யா சார் எல்லாருமே பண்ணுறாங்கல்ல ஆக்டிங்கும் பண்ணுறாங்க டேரக்ஷனும் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன் ஏன் ஒரு பொண்ணு பண்ண ஏற்றுக்க மாட்டீங்களா இது எனக்கு எல்லாேருமே கேட்பாங்க ஏன் கேட்குறாங்கன்னே தெரியல பட் நான் பண்ணுறேன் அதனால் இப்போ வந்து அப்படி இருக்குது நான் பெருசாக அவர் நேம் யூஸ் ப மாட்டேன் இது வரைக்கும் எப் எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை நான் இப்போ ஒரு ஆடிஷன் போகிறேன் அப்படின்னா கூட நான் அந்த இடத்துல வந்து நான் அந்த இடத்துல நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லவேனே தவிர நான் அவரோட பொண்ணு அப்படின்னு நான் சொல்லி போனதே கிடையாது எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூவிஸ் நடிச்சிருக்கேன் நீங்கள் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஆடிஷனே போவேன் ஆடிஷன் போய்ட்டு அவங்க என்னோடய ஆக்டிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க கூப்பிட்ருப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு சிலருக்கு தெரிய வரும்ல இப்போ ஏன்னா அவர் அவங்க வந்து பாலு மகேந்திரா சாரோட பொண்ணு அப்படின்னு தெரிய வரும்ல நீங்கள் சொல்லாமல் தெரிய வரும் அப்போது நீங்கள் கேட்ட அந்த சான்ஸ் கேட்ட இடத்துல அவங்களுக்கு தெரிய வரதுக்கு முன்னாடி பின்னாடி அந்த டிரான்சிக்ஷன் கஷ்ட பார்த்துருக்கீங்களா நடந்துருக்கு நிறைய இருக்குங்க நிறைய இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தனியாக வந்து ரெஸ்பெக்ட் வந்துடும் அதுக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நார்மலாக ஒரு பொண்ணு என்ன நம்ம வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அந்த இருக்கும் நம்மளை வந்து அந்த டைமில் நமக்கு ரெஸ்பெக்டே வராது நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்காது இது ரொம்ப பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும் பட் ஒன்ஸ் வந்து அதை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ஓ அப்படியா ஓ அப்படின்னு வந்து அவங்க ஸ்டோரிஸ் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம அதுக்கு முன்னாடி வந்து சேர்னு கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டாங்க இப்போ வந்து அவங்க உட்காந்து ஸ்டோரி கேட்பாங்க அப்படியா எப்போ இருந்தீங்க எவ்வளோ நாள் இருந்தீங்க என்ன பண்ணீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் எனக்கு உங்கள்கிட்ட பேசணும் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அது நார்மலாக இன்ட்ரெஸ்டிங் இல்லை எல்லாருக்குமே சொல்லுவாங்க எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாம் வெளியே கேட்கும்போது டக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வரல இப்போ என்ன மனுஷன் அப்படின்றது ஆமாம் நம்மளுக்கு எனக்கு வந்து அவர் தான் சொன்னல அப் நான் அவரை போய் பார்க்கும் போதே எனக்கு தெரியாது இவர் இவ்வளோ பெரிய லெஜண்ட் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நான் வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ஃபோர்டீன் இயர்ஸ் தானே அந்த சிக்ஸ்டீன் செவன்டீனில் தான் வந்து தெரிஞ்சுது பட் இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய தெரியும் ஏன்னா ஏஜ் ஆக ஆக தான் வந்துட்டு உலகம் புரியும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக புரிய வச்சிருச்சு ஓகே அந்த டைமில் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது நல்லது தானே ஏன்னு கேட்டால் தெரிஞ்சிருந்தா அந்த டேரெக்டர்ன்ற மரியாதை இருக்குமே தவிர அப்பான்ற உரிமை இருக்காது ஸோ அந்த அப்பான்ற உரிமையோட ஃபேஸ் உங்களுக்கு நான் ரொம்ப நல்லா அவரு கூட அந்த டைம் அதை நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்போவே எனக்கு வந்து அது புரிஞ்சுது என்னன்னா நான் வந்து அவரை ஈஸியாக என்னால் திட்ட முடியும் ஆனால் வந்து அவர் எங்கள் அப்பா அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம அப்பாவை திட்ட கொள்ள செல்லம்மா அந்த மாதிரி என்னால் அவரை திட்ட முடியும் எல்லாருமே அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஷாக் ஆவாங்க இன்னும் அவரை திட்டுற அப்படின்னு நான் வந்து செல்லமா திட்டு அந்த மாதிரி திட்டும் போது நீட்டேன்னா சமஷம் இவருக்குமே அப்பாவுக்குமே வந்து அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நான் ஒரு தடவை ஏதோ சொல்லிட்டாருன்றதுக்காக நான் திட்டேன் அந்த மாதிரி அவர் ரூம்லேருந்து வெளில வந்து வெளில பசங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி என் பொண்ணு என்னை திட்டிட்டா என் பொண்ணு என்னை திட்டிட்டா என் பொண்ணை என்னை திட்டிட்டாங்க எல்லோரும் என்னை கீழேருந்து இப்படி பார்க்குறாங்க என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அண்ட் ஆல்சோ அவர் வந்து அவர் கலர் சென்ஸ் எப்படின்னு தெரியும்ல அவரோட கலர் சென்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க கிட்டே போயிட்டு நீங்கள் போய் ஒரு பர்பிள் கலரில் போய் ஒரு ஷர்ட் கொடுத்தா என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க அவங்களுக்கு அவங்களோட அந்த இருக்கும் போது எனக்கு பர்பிள் பிடிக்கும் நான் போயிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து எதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஷர்ட் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அந்த ஷர்ட் வந்து ஃபுல்லா பர்பிள் கலர் பர்பிளில் ஒரு மாதிரி செக்டு ஷர்ட் இருக்கும் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ தான் அந்த அந்த ஷர்ட் தான் அந்த ஷர்ட் தான் வாங்கி கொடுத்தேன் பார்க்கும்போது ஒரு மாதிரி வந்து எல்லாருமே எல்லாருமே இன்ஸ்டியூட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தாங்க அவர் என்ன பண்ணாரு போட்டுட்டு நான் வந்துட்டு வெளில போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு அப்போதான் வந்து தலைமுறைகள் மூவி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே இளையராஜா சாரை பார்க்க போயிட்டாங்க ஓகே சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இந்த சட்டையை போட்டுட்டா போனீங்க அப்படின்னு ஆமாம் என் பொண்ணு கொடுத்தா என்ன ஸோ அவருக்குமே அந்த பாசம் இருக்கு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு இது இருக்கும் அவர் பெரிய அந்த 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 இடத்துல அவர் பெரிய ஆள் இல்லை நான் வந்து வேற யாரோ கிடையாது நான் ஒரு பொண்ணு அவரே அப்பா அவ்வளோ அந்த அந்த பாசம் வந்து அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு அது கரெக்டாக நான் வந்து அவர் அவர் எனக்கு வந்து பெரிய லெஜண்ட் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாமல் இருந்ததே பெரிய விஷயம் தான் நல்ல விஷயம் ஆக்சுவலி இப்போது அப்பா அவங்களுக்கு வாங்கி கொடுத்த முதல் கிஃப்ட்டு ஞாபகம் இருக்கா அவர் வந்து எனக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தாங்க கோல்டில் அது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பைக் ஒன்று இந்த மாதிரி நிறைய வாங்கி கொடுப்பாரு அவர் அண்ட் இப்போ சார் கூட பாலுமஹேந்திரா சார்கிட்ட இருந்து வந்தவங்க தான் த ரூலிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஏன்னா பிரபு பிரபுசாலமன் சாராக இருக்கட்டும் வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும் எல்லாருமே அவர் அவர் அவர்கிட்ட அஸ்டண்ட்டாக இருந்து வந்தவங்க எல்லாருமே ஸோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு வர சப்போர்ட்ஸ் இல்லை அவங்க கூட ஃப்ரீக்கொண்டாக பேசுவீங்களா அவங்க அவங்கக்கிட்ட ஏதாவது சப்போர்ட்ஸ் இது வருது அவங்களுக்கு நோ நோ நோனோ எனக்கு வந்து அப்பா இறந்த உடனே எனக்கு எல்லாமே போயிடுச்சு எம்டி ஃபுல்லாகவே எம்டி யார்கிட்டையுமே வந்து யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க யாருமே எனக்கு தெரியாது ஃபுல்லாக எம்டி அவங்களோட எல்லாருமே இருக்காங்கல்ல டேரக்டர்ஸ் அந்த டேரக்டர்ஸ் கூட யார் கூட எல்லாம் கிடையாது நான் அப்பயும் தாண்டி ஒருத்தவங்கள பார்க்க போனேன் நேம்லாம் வேண்டாம் பட் நான் ஒருத்தவங்கள பார்க்க போனேன் பார்க்க போகும்போது நான் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சரி ஓகே அவங்க இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக இருக்காங்க நம்மளுக்கு வந்து நம்மளை பார்த்துருக்காங்க நம்ம கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து போனால் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் போனேன் அவங்கள பார்க்க போனேன் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு என்ன நடக்கும் அவங்க உள்ளே இருந்துட்டு இல்லைன்னு சொல்லுவாங்களா அதான் நடந்துச்சு சரி ஓகே அப்போ வந்து எனக்கு அப்பையும் அதே சாலிகிராம ரோட்டில் தான் நடந்து வந்துட்டுருக்கேன் ஓகே இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அதை பண்ண வேணாம் என்னோட டேலண்ட்டை காட்டி நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிஜெக்ஷன் தான் அதுக்கப்புறம் நான் யார்ட்டையுமே போயிட்டு நான் பேர் சொல்லி இந்த மாதிரி எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது எனக்கு டேலண்ட் இருக்குது நீங்கள் கொடுங்க அவ்வளோதான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன அந்த நபர் வந்து அப்பா இருக்கும்போது உங்களை ட்ரீட் பண்ண விதம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது ஆமாம் அப் அப்பா இருக்கும்போது என்னோட எல்லாருமே என்னை வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க எனக்கு அப்போ தெரியல பட் அப்போ வந்து எல்லாருமே என்னை வேறு மாதிரி தான் இருப்பேன் எனக்கு எதனா ஒன்று வேணும்னா உடனே வாங்கிட்டு வந்து தருவாங்க இதுனால் வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க எல்லாமே ரொம்ப பயங்கரமாக பார்த்துப்பாங்க என் கூட பக்கத்தில் ஆள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் பட் அப்பா போனவருக்கு இப்போ இப்படி உட்காந்துருக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே யார் எனக்கு ஃபோன் கால் கூட வராது எனக்கு வர ஒன்னோ ரெண்டோ அப்பா தான் பண்ணுவாங்க அதுவும் இல்லை சரி ஓகே அப்படி இருக்குல்ல டோட்டலாக அப்படியே போயிடுச்சு ஏன்னா எப்படின்னா அவர் இருந்ததுனால மேலே இருந்துச்சு அவர் இல்லைங்கிறதுனால அவ தான் அவர் தான் இல்லை இல்லை ஸோ இவ இவளுக்கு எதுக்கு நம்ம மரியாதை தரணும் அந்த மாதிரி இது உங்களை எந்த அளவுக்கு மெச்சோராக எனக்கு தெரியல ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு நான் அப்பா இருந்தாங்க தம்பியாக இருந்தாங்க அப்பா இருந்தாங்க நானா இருந்தாங்க இப்படி எல்லாம் லைனாக வந்துட்டு இருந்தேன் இருந்தே நாங்கள் ரொம்ப உடஞ்சு போய் தான் உக்காந்துருந்தேன் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அப்போது சொல்லும் ஓகே இந்த இந்த உலகத்தில் நீ நீயா மட்டும்தான் இருக்கணும் உனக்கு நீ மட்டும்தான் இருக்க வேறு யாரும் கிடையாது அதை வந்து நீ எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ நீ அப்படி தான் யூஸ் பண்ணிக்கணும் உனக்காக யாருமே வரமாட்டாங்க உனக்காக வந்துட்டு இதுதான் இப் உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்கோ இல்லை இதுக்கோ உன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ நீ நல்லா இருந்தால் உனக்கு கை தட்டி இது பண்ணுறதுக்கோ யாருமே வரமாட்டாங்க அவங்க அவங்களுக்கு வேலை முடிஞ்சுனா அவங்க அவங்க போயிடுவாங்க அது அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்குறாங்க உன் லைஃப்பை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அது அதுதான் நான் கற்றுக்கிட்ட லெசன் நமக்கு நாம் இருக்கோம் வேறு யாரும் கிடையாது வேறு யாரும் வரவும் மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க வேலை இருக்குது அவங்க பார்ப்பாங்க அவ்வளோதான் நான் அவங்களே தப்பு சொல்ல அவங்க அவங்க அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம் பட் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு இல்லாமல் போகக்கூடாது அதுக்கு நீ இல்லாமலே இருக்கலாம் ஸோ இல்லாமலே இருங்க அவ்வளோதான் ஃபிலிம்ஸ் அந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போது சென்னையில் இருக்கீங்க இப்போது சென்னையில் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்டிங் தான் இருக்கேன் நான் ஆக்டிங் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாக மூவிஸ் இருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கு இப்போது மூணு மூவிஸ் முடிச்சிருக்கேன் ஒரு வெப் சீரிஸ் முடிச்சிருக்கேன் ஸோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு இருக்குது ஆக்டிங் தான் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கேன் சீரியல்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது எல்லாமே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் தான் நான் ஆக்டிங் பண்ணி நான் டேரக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன் பண்ணுவேன் அது ரிவீல் பண்ணலாமா பண்ணுவேன்ஸ்லாம் சசி சாரோட எவிடென்ஸ்னு ஒரு மூவி அதில் ஒரு சரவணன் சோபியா சார் இருக்க ஒய்ஃப் கேரக்டராவை பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் புல்லட் லாரன்ஸ் சார் மூவி அதில் இருக்கேன் அப்புறம் அது மெட்ராஸ் மர்ட்ரு அப்படி சொல்லிட்டு சோனி லைவ் சோனி லைவ் அதில் வந்துட்டு ஒரு கேரக்டர் இருக்கேன் ஸோ இன்னும் அப்படியே கமிட்மெண்ட்ஸ் இருக்கு போயிட்டு இருக்கு நடக்கும் நடக்கும் நானும் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க முன்னானு ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் ஸ்டோரி எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அவங்களும் நானும் எழுதிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு சிக்ஸ் ஸ்டோரிஸாவது இருக்கும் கண்டிப்பாக ஸோ அதை வந்து டைம் கிடைக்கும் போது எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி அது ஒர்க் தனியாக போயிட்ருக்கு அது அப்படிதான் தான் போய்ட்டுருக்கு இது இப்படி போய்ட்டுருக்கு இப்போது சினிமான்றது ஆப்வியஸ்லி அன்சர்டைன் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சினிமா மீடியா எல்லாமே ரொம்ப அனுச்சிடும் ஏன்னா சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பேக்கப் இருக்கலாம் அவனுக்கு என்னப்பா பணக்காரன் ஏழு தலைமுறைக்கு சொத்து இருக்கு அவன் ட்ரை பண்ணலாம் நமக்கு நீ சம்பாரிச்சு கொடுத்தா நம்ம வீடு அப்படின்ட்டு அப்படின்ட்டு டாக்ஸ் ஆஃபீஸ்லேயே வரதான் செய்யும் இப்போ இவ்வளோ இருந்துமே நீங்கள் சினிமாவில் சர்வே பண்ணுறீங்க இப்போ அடுத்த படங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க போது சார் சைட்லேருந்து அவங்க வீட்டு சைட்லேருந்து எனி ஃபினான்ஷியல் ஹெல்ப் ஆர் அசட்ஸ் மூலயமா ஷேர் பண்ணுறது எனி திங் வருது இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்பா இறக்கும் போதே அந்த பிரச்சனை இருந்துச்சு அவர் வந்து அவர் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சுருவாரோ அப்படிலாம் வந்து நினச்சாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த அவர் அந்த தாட்டில் இருந்தாரா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியாது பட் அவர் சைட்லேருந்து எனக்கு ஃபினான்ஷியல் வைஸ் எதுவுமே கிடையாது இந்த இப்போ வந்து நான் சர்வை பண்ணிட்டு தான் இருக்கேன் அம்மாவுக்கு சேல்ரி வருது பட் இருந்தாலுமே இப்போ இருக்க சென்னையில் உங்களால் நீங்கள் ஒரு டுவெண்ட்டிக்கே வச்சு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வை அப்படியே ஆயிட்டுருக்கேன் நம்ம நார்மலாகவும் நடிக்க போனாலுமே வந்து ஒரு கேரக்டருக்கு எவ்வளோ இது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்குமே பெரிய ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க அப்பா சைடில் வந்து பெருசா அந்த டைமில் நான் யார்ட்டையுமே பேசவும் மாட்டேன் எனக்கு வந்து அவர் ரொம்ப என்ன சேஃபாக வச்சுக்குவார் எனக்கு ஏதாவது ஆகிடும் எனக்கு ஏதாவது இது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சேஃபாக வச்சுப்பாங்க ஒரு தடவை ஏதோ யாரோ இந்த மாதிரிலாம் நீ வச்சுக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ சொல்லியிருக்காங்க பட் எனக்கு அது தெரியாது அதுமாதிரி சொன்னால் அவர் பயந்துட்டு வந்துட்டு நீ போய் கொஞ்ச நாள் ஊரில் இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அனுப்பி விட்டார் அவருக்கு அவ்வளோ பயம் என்ன ஏதாவது பண்ணிவிடுவாங்க எனக்கு ஏதாவது ஆகிடும் நான் ஏதாவது கஷ்டப்பட்டுருவேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ரொம்ப அந்த மாதிரி பயம்லாம் இருந்துச்சு ஸோ அதனால வந்து அந்த ஃபினான்ஷியல் வைஸ் வந்து நான் அது பக்கமும் போனதே கிடையாது இப்போ வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் சர்வை அண்ட் இதை தாண்டி எமோஷ்னல் சப்போர்ட்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அவர் சைட்லேருந்து வந்து யாராவது அதை கொடுக்குறாங்களா அவங்க யாருமே கிடையாது அப்பா இறந்ததுமே எதாவது சொன்னல இறந்ததுமே நான் எம்டி அவ்வளோதான் அவர் மட்டும்தான் எனக்கு பெரிய சொத்து அவர் இறந்ததுமே எனக்கு யாருமே இல்லை யாருமே என்னை கண்டுக்கவும் இல்லை யாருக்கும் பெருசாக தெரியவும் தெரியாது அவர் ஏதோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுவாங்க அந்த மாதிரி விட்டுட்டாங்க